அதுக்காகத்தான் சொல்றோம் உங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஒரு முறை ஒரே முறை வாக்கு செலுத்தி பாருங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க வந்து பிரச்சாரமே பண்ண மாட்டோங்க அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க பிரச்சாரத்துக்கே வரல உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் அடுத்தடுத்து நாங்களாம் வந்துகிட்டு இருப்போம் இதான் உண்மை ஏன்னா இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் படிச்சவன் இங்க இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் அரசியல் தெரியும் நான் சொன்ன அத்தனை கருத்து இங்க கட்சியில இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இன்னும் உருவாகாது இதான் உண்மை இது கண்டிப்பா வெல்லும் இந்த எலெக்ஷன்ல வெல்லுதோ இல்ல அடுத்த எலெக்ஷன்ல வெல்லுதோ இல்ல கண்டிப்பா இது வெல்லும் நாம்தவர் ஆட்சி தமிழகத்துல நடந்தே தீரும் இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது கண்டிப்பா ஜெயிப்போம் ஏன்னா நான் உண்மையை பேசுறோம் உண்மை இன்னைக்கு ஜெயிக்கும் பொய் தான் பேசுறது கஷ்டம் உண்மையை பேசுறது ரொம்ப சுலபம் ஆபத்தை எல்லாம் பேசிட்டு போயிடலாம் உண்மையை ஜாலியா பேசலாம் உண்மையை பேசுறேன் ஏன்னா யோசிக்க தேவையில்ல எழுதி வச்சு படிக்கணும் அவசியம் இல்ல ஸ்டாலின் மாதிரி எழுதி வச்சுட்டு எங்க அப்பா அதுலயே சந்தேகம் எங்க அப்பா கலைஞர் அவர்கள் காத்துக்கோங்க எழுதி வச்சு படிக்கிறாங்க எங்களுக்கு அப்படி கிடையாது உண்மையை பேசுறோம் வாயில என்ன வருதோ அதெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கோம் எங்களுக்கு வர நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாகவே அவங்க திட்டமே திட்ட திட்ட வேண்டிய ஆளுங்க தான் திட்டுறோம் உங்க மனசாட்சி நீங்க கேட்டு பாருங்க அவங்களை திட்டலாமா வேணாமா அதிமுகவையும் திமுகவும் திட்டலாமா வேணாமா திட்டணும் கேவலம் கேவலமா திட்டணும் அந்த நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக திமுக என்பது தீய கெட்ட சொல்ல மாறணும் தமிழ்நாட்டுல போனா அதிமுக காரா போனா திமுக காரனா அது கெட்ட வார்த்தை அப்படி மாறணும் அந்த மாறக்கூடிய நிலையில தான் இருக்கு அதை மாத்தணும் அதை மாத்தணும்னா ஒரே வழி உங்க கையில இருக்க சுட்டு வரல பயன்படுத்துங்க வர தேர்தல்ல இரட்டை மெழுகுவர்த்திக்கு போடுங்க இந்த தொகுதியில் வேட்பாளராக தனஞ்சலியன் அவர்கள் நிற்கிறார்கள் நான் சொல்லிட்டேன் அவர் உங்களுக்கு இப்ப சொன்னாரு பாருங்க அந்த டாஸ்மார்க் நான் வந்தா கண்டிப்பா அந்த டாஸ்மார்க் மூடுறேன்ட்டு அதை அவர் செய்யுங்க அடுத்த முறை அவருக்கு நீங்க வாக்களிக்க போறது கிடையாது இந்த உளவியலுக்கு நீங்க வந்துருங்க இந்த உளவியல் தான் தேவை ஒருத்தர் உங்ககிட்ட சத்தியம் பண்றாரு அந்த சத்தியத்தின் படி அவர் நிக்கலாம் அவர் தூக்கி அடிங்க அண்ணன் சீமான் அவர் சத்தியம் பண்றாரு இப்படி வந்தா நாங்க செய்வோங்கிறாரு அது சரினா அவரையும் நீங்க தூக்கி அடிக்கணும் இதுதான் உண்மை அவரு தான் எங்க தலைவர் கொள்கை மட்டுமே எங்களுக்கு தலைவர் இதுதான் உண்மை கொள்கை மட்டுமே எங்களுக்கு தலைவர் கொள்கை மாறினா அவர் எங்க தலைவர் கிடையாது திருப்பி நாங்களே திருப்பி திட்டி பேசுவோம் இதான் உண்மை அதனால கொள்கை இருப்ப கொள்கை இருக்கிறதாங்க தலைவர் கொள்கை இல்லாதவன் சும்மா பெரிய அதுங்கிறதுலாம் நாங்க தலைவரை ஏத்துக்கல அதனால எங்களை எங்களை வந்து இங்க வந்து தீவிரவாத இயக்கம் இவங்க வந்து விடுதலை புலிகள் ஆதரிக்கிறாங்க ஆமா உண்மையை நான் சொல்லி பாருங்க நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது ஆங்கில புலமையில நிறைய பேர் இல்ல போல தீவிரவாதம் ஆமா நாங்க தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் என்ன ஆக்டிவிஸ்ட் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பாருங்க தீவிரவாதி தீவிரம்னா ஆக்டிவ் தீவிரவாதி ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் ஆமா நாங்க தமிழ் ஆக்டிவிஸ்ட் ஆமா டெரரிஸ்ட் கிடையாது டெரரிஸ்ட் பயங்கரவாதி நாங்க தீவிரவாதி டெரர்னா பயங்கரம் டெரரிஸ்ட் பயங்கரவாதி நாங்க தீவிரவாதி ஆக்டிவிஸ்ட் இதான் உண்மை அவங்க சொல்றது தப்பே கிடையாது ஆமா நாங்க தீவிரவாதி தான் ஏன்னா நம்ம மக்களுக்காக தீவிரமா இருக்கோம் அவன் அவனே உண்மையை ஒத்துக்கிறான் நாங்க இனவெறியர்கள் தான் ஆமா நாங்க இனவெறியர்கள் தான் மாற்று கருத்தே கிடையாது நாங்க எல்லாம் இனவெறியர்கள் நினைச்சீங்கன்னா ஆமாங்க நாங்க இனவெறியர்கள் இனத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க வெட்டுவோங்க இதாங்க உண்மை இனவெறியர்கள் தான் இந்த இனவெறிகளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்க இனம் எப்படி உருப்படுதுன்னு பாருங்க இல்ல மாற்று இனத்துக்கு தான் தெலுங்கனுக்கும் கன்னடனுக்கும் மலையாளிக்கும் தான் நான் வாக்கு செலுத்துவேன்னா செலுத்தி பாருங்க பத்து வருடத்தில் தமிழருடைய நிலைமை தமிழ் இனத்துடைய நிலைமை எந்த இடத்துல நிற்கும்னு யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்